வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சூர்யா அவர்களுடைய நடிப்பில் தற்போது வெளிவந்திருக்க படம் தாங்க என்ஜிகே. இந்த படத்தை செல்வராகவன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சூர்யா அவருக்கு ஜோடியாக ரகுல் பிரீத்தி சிங், சாய் பல்லவி அப்படின்னு ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் நினல்கள் ரவி, உமா பத்மநாதன், தேவராஜ், இளவரசு, பொன்வண்ணன், வேளாராமமூர்த்தி, தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பலரும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படம் ரசிகர் மத்தியில் எந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டுருச்சு அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு பார்த்தா அது யுவன் சங்கர் ராஜா தான். இந்த படத்தை செல்வராகவன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது செல்வராகவன் படமா அப்படின்ற கேள்வியும் ரசிகர் மத்தியில் ரொம்பவே இருந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு இந்த என்ஜிகே படத்தில் இருக்க நெகட்டிவை பார்த்துடலாம். இந்த என்ஜிகே படத்தில் பார்த்தீங்கன்னா ரகுல் பிரீத்தி சிங், சாய் பல்லவி அப்படின்னு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு பேராக நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களை பார்க்கும்போது இவங்க வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் அதிகமாக உருவாக்கிட்டு இருக்கேன். அதே போல் பல இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா சாய் பல்லவி சில சில சீன்களை நம்ம முன்னாடி ரசிக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுல் பிரீத்தி சிங் அவங்கள பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே எல்கேஜி அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பிரியா ஆனந்த் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதே ஒரு கேரக்டர் போல தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து பிரதிபலிச்சிட்ருக்கு. இந்த ஒரு கேரக்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கியிருக்கு. அவங்களும் பார்த்திங்கன்னா சூர்யாவுக்குடைய வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். இருந்தாலும் சூர்யாவோட பயணிக்கிற போதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கப்படி அவங்களோட ஆக்டிங்கும் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய் பல்லவியை விட ரகுல் பிரீத்தி சிங்கோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசிக்க வைக்கிது. மேலும் பார்த்திங்கன்னா ரகுல் பிரீத்தி சிங் வர அந்த அன்பே அன்பே சாங்லாம் ரொம்பவே ரசிக்க வச்சுருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு சாங் பார்த்திங்கன்னா கரெக்டான சுச்சுவேஷனில் அந்த ஒரு சாங் வரல அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு சாங் பார்த்திங்கன்னா ரொம்பவே லாக் ஆன ஒரு இடத்துல தான் வந்திருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் எவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ இந்த என்ஜிகே படத்தோட செகண்ட் ஆஃப்க்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஃபஸ்ட் ஆஃபை விட பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வியும் பார்த்திங்கன்னா ரசிகர் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு தான் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே இருந்திருக்கு. செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளேவை பார்த்திங்கன்னா இந்த படக்குழு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னிங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் போஸ்டராக அமைஞ்சிருக்கும் அப்படின்றதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருந்துகிட்ருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா செல்வராகவன் ஃபிலிம் அப்படின்னும் போது இந்த படத்தை ரெண்டு மூணு தடவை பார்த்தா தான் இந்த படம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் அதே ஒரு கருத்து தான் வந்துட்டுருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் படம் போல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஆயிரத்தில் ஒருவன் படம் வெளிவந்த போது கூட இந்த படம் புரியலை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆயிரத்தில் ஒருவன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி கருத்தும் ரொம்பவே வெளிவந்துட்டு இருந்துச்சு. தற்போது இந்த படத்துக்கும் அப்படித்தான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் புரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் அரசியல் நாலேஜ் இருந்தால் தான் கண்டிப்பாக இந்த படம் புரியும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இயக்குனர் செல்வராகவன் தாங்க. செல்வராகவன் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவரோட இயக்குனர் திறமையை பார்த்திங்கன்னா நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளேவை ஏன் இந்த அளவுக்கு சொதப்பிருக்காங்க அப்படின்றபோது கண்டிப்பாக அது வந்து செல்வராகவன் தான் அப்படின்னு தான் எல்லோருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட விஷுவல் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபில் நல்லா வந்திருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே செல்வராகவன் யூஸ் பண்ணுற அந்த பச்சை மஞ்சள் ரெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் பல படங்களில் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் கண்டு யூஸ் பண்ணுவார். அந்த ஒரு கலர்ஸையும் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேவரட்டாக பார்த்திங்கன்னா இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு. செல்வராகவன் ஃபஸ்ட் ஆஃபில் எந்த மாதிரி ஒரு ஹானஸ்டான ஒர்க் கொடுத்துருந்தாரோ அதை பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபில் கொடுக்காமல் விட்டதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது யார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது நம்ம சூர்யா அவர்கள் தான். மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பண்ணி முடிச்சிருக்காரு. ஏற்கனவே வந்த படங்களை விட இந்த என்ஜிகே படத்துக்கு பார்த்திங்கன்னா சூர்யா அவர்கள் ரொம்பவே மெனக்கட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து யாராலையும் மறுக்க முடியாது. யார் வந்து என்ஜிகே படத்தை ரிவ்யூ பண்ணாலும் எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா சூர்யா அவருடைய ஆக்டிங்கை பார்த்திங்கன்னா யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து ரொம்பவே செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா சூர்யாவுடைய பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை விவசாயியை பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறதுல பிரச்சனை ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லாம் அரசியலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா சூர்யா மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன சீனையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அவருடைய ஃபேஸில் வர அந்த ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரசிகர் நல்ல ஒரு வரவேற்பையும் நல்ல ஒரு ரசிப்புத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு டைமும் அந்த பார்க்குற அந்த பார்வையை பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ரொம்பவே பிரமிக்க வச்சிருக்கு. மேலும் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்க ஃபைட் சீன் தாங்க. மார்க்கெட் ஃபைட் சீன், குறிப்பாக டாய்லெட் ஃபைட் சீன், அதுக்கப்புறம் இந்த இன்டர்வல், இது மூணுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவண்ணாவுடைய பழைய பர்ஃபார்மன்ஸ் போலவே இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் பார்த்திங்கன்னா சூர்யா அவருடைய ரசிகர்களுக்கு விதைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு நடிப்பை பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சூர்யாவற்றிலிருந்து வாங்கியிருக்காரு. இவங்களுடைய காம்பினேஷன் வர ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணலை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மிகப்பெரிய இன்னொரு பலம் அப்படின்னா அது யுவன் சங்கர் ராஜா தான். சும்மா பட்டையை கலப்பியிருக்காரு இந்த படத்தில். பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜாவோட சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வர பிஜிஎம்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த புதைச்சாலும் புதையலாக வருவண்டா அந்த ஒரு சாங்லாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதே போல் யுவனோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவும் நம்ம சூர்யா அவர்களும் தான். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டு பேர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தி நிப்பாட்டியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா செல்வராகவனும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க தான் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கும். தற்போது பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு கலவையான விமர்சனத்தை எதிர்கொண்டுட்டு வருது. இந்த படம் பார்த்திங்கன்னா சூர்யா ரசிகருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுக்கும். ஏன்னா சூர்யாவுடைய படம் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களை ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தியை பார்த்திங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு கொடுக்கும். ஒரு வழக்கமான ஒரு படமாக இல்லாமல் ரொம்பவே ஒரு வித்தியாசமான படமாக இந்த படம் எடுத்திருக்காங்க. இனி வர நாட்களில் தான் இந்த படம் மக்கள் மத்தியில் எந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ளுது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யாவுடைய கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் பேசுவார். ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சூர்யா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். பலவீனங்கள் சில இருந்தாலும் இந்த படத்தில் பலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ இருக்க அரசியல் சுச்சுவேஷனையும் இப்போ இருக்க அரசியல் நிலைப்பாடுகளையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல் உரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்க ரெண்டு அரசியல் கட்சிகள் மாறி மாறி வந்துட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே நம்ம பூந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. இந்த படம் இனி வரும் நாட்களில் ரசிகர் மத்தியில் எந்த மாதிரி ஒரு வரவேற்பை பெறுது அப்படின்றத கண்டிப்பாக பொறுத்துன்னு தான் பார்க்கணும்.